ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். யானை முகக் கடவுளாக விளங்கும் விநாயக பெருமான் முழு முதல் மூர்த்தியாக அனைவரும் வணங்கி வரும் நிலையில், விநாயகருக்கு பல்வேறு பூக்கள், சந்தனாதி தைலங்கள் போன்றவற்றை சமர்ப்பித்து வணங்கினாலும் அருகம்புல் தான் அவருக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். அதையடுத்து விநாயகருக்கு எதுக்காக அருகம்புல் மாலை சாற்றப்படுது என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனலாசுரன் என்பவன் அருகில் செல்பவர்கள் அனைவரையும் சாம்பலாக்கும் திறன் பெற்றதுனால மூர்க்கனாக மாறி பொதுமக்கள் தேவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே கொடுமை செய்துட்டே இருந்தான். அதனால் அவன் அருகில் யாரும் செல்ல முடியாது. அதையடுத்து தேவர்கள் விநாயகரை வேண்டி தங்களை காப்பாற்றும்படி வேண்டினாங்க. அதன் பேரில் பொதுமக்கள் தேவர்களை காக்கும் விதமாக அனலாசுரனை பிடித்து விநாயகர் விளங்கியதால் ஆணை முகக் கடவுளின் வயிறும் அனலாய் எரிஞ்சிச்சு. வெப்பம் தாங்காத விநாயக பெருமான் தன்னோட அன்னை பராசக்தியை நினைச்சு வணங்கினார். தேவர்கள் யாவரும் விநாயகரை குளிர்விக்கும் விதமாக குடம் குடமாக தண்ணீர் ஊற்றி வெப்பத்தை தணிக்க முயற்சி செஞ்சாங்க. அது காணாது என்றும் கங்கை நீர் கொண்டு வந்து ஊற்றினாங்க. பனிப்பாறையை பேர்த்தெடுத்து விநாயகரின் உச்சியில் வச்சாங்க. ஆனாலும் அனல் தணியவே இல்லை. இந்த நிலையில் சப்த ரிஷிகள் எனப்படும் அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஜமக்தக்னி, பரத்வாஜர், கௌதமர், காஷ்யபர் அப்படின்னு ஏழு முனிவர்களும் சேர்ந்து அருகம்புற்களை கொண்டு வந்து விநாயகரின் தலையில் வச்சாங்க. இதனால் விநாயகரின் உடல் ரொம்பவே குளிர்ந்து வயிற்றில் இருந்த அனல் தணிந்ததால் அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சார். அதையடுத்து தனக்கான பூஜை பொருளாக அருகம்புள்ள விநாயகர் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அனைவரும் விநாயகரை அருகம்புல் கொண்டு வணங்கி வந்தாங்க. விநாயக பெருமான் திரு அருளால் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். முக்காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட விநாயகர் அருள் புரிவதால் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு அவர் அருளை பெறுவாங்க. இதே மாதிரி ரகசியமான உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ரகசிய உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.